ஹலோ அண்ட் வெல்கம் டு இந்தியா ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஷரத். போன வாரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சாரி கேட்டுக்கேன், ஏன்னா தீபாவளிக்கு அப்படிங்கிறனால அந்த டாப் த்ரீ பேட்ஸ் போட முடியல. அண்ட் இந்த ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் த்ரீ பேட்ஸ் இல்லைங்க, டாப் த்ரீ ஃபாஸ்ட் செல்லிங் பேட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூணு பேட்டுமே நான் எடுத்திருக்கிறது ஹேமர், விண்டேஜ் அண்ட் R7 அப்படிங்கிற பேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டைம் வந்து ரீஸ்டாக் ஆயிருக்கு லாஸ்ட் 2 மந்த்ஸில். போன டைம் வந்து நிறைய பேருக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் போன டைம் யாராச்சும் மிஸ் அவுட் ஆயிருந்துச்சு, உங்களோட ஃபேவரட் பேட் வந்து இதுதான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பேட் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபாஸ்ட் செல்லிங் பேட்டில் ஃபஸ்ட் எடுக்க போகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமர் தாங்க. போன தடவை வந்து ஹேமர் வந்து ஒரு 5 பேட்டோ 4 பேட்டோ வந்துச்சு ஒரே வீடியோவில் போட்டு 15-20 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பேட்டுமே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அது இது வரைக்குமே வந்து ஒரு 15-20 மினிட்ஸில் எல்லா பேட்டுமே சோல்ட் அவுட் ஆகுது. பர்டிகுலர் மாடல் அப்படின்னா ஹேமர் தான் சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் ஹேமர் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஹேமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணிடலாம், 0 பண்ணிடலாம். அண்ட் பேட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1152 கிராம்ஸுங்க, 1152 கிராம் அப்படிங்கிறது வெல் பர்ஃபெக்ட், வெல் பேலன்ஸ்டு, ஐடியலான வெயிட் ரேஞ்சில் ஸ்டார்டிங் வெயிட் எதுன்னு கேட்டிங்கன்னா 1150 தான் நான் சொல்லுவேன். 1152 இருக்குது, தி பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த எஸ்எஸ் ஹேமரில் பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு டியூவல் டோன் பேட்டுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டியூவல் டோன் பேட்டு. அண்ட் பேட்டில் எவ்வளோ கிரெயின்ஸ் இருக்குன்னு காமிக்கிறேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கிரெயின்ஸு டியூவல் டோன் பேட்டு. 1153 கிராம் 152 கிராம்ஸு பிங்க் டெஸ்ட் பாருங்கள், பாட்டம் மிடில் சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக ஸ்டிச் பால் ஆடலாம் ஒரு சீசன் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா. இது ஒரு காஷ்மீரில் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த இங்கிலீஷ் லோக்கும் அந்த ப்ரீமியம் கேட் காஷ்மீர் லோக்கும் இருக்கிற ஒன்லி டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த சவுண்டு தாங்க. அந்த காஷ்மீரில் சவுண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பேட் சீசன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரும். பட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்குற அனைத்து கஸ்டமர்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ சீசனிங், 5000 ஃப்ரீ நாக்ஸ் அப்படிங்கிறது பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இந்த எஸ்எஸ் ஹேமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1115 கிராம்ஸ் இருக்குது, டியூவல் டோன் ப்ளஸ் 9 கிரெயின்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பால் ஆடலாங்க. அண்ட் செகண்ட் எடுக்க போகிற பேட்டு ஃபாஸ்ட் செல்லிங்கில் விண்டேஜ் ஜாகுவார். ஜாகுவார் வந்து செகண்ட் டைம் ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஹேமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 டைம்ஸ்க்கு மேலே வந்து நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். விண்டேஜ் ஜாகுவார் வந்து இது செகண்ட் டைம் வருது. அண்ட் நியூ பால் பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட் வந்து ஒரு வேறு லெவல் ஒரு பொக்கிஷமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா வெயிட்டை பார்த்துடலாம் நம்ம, 1110 கிராமுங்க, 1110 கிராம் அப்படிங்கிறது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பேட் ப்ரொஃபைல் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இலைட்டான ஒரு 15,000-16,000 பேட்டுக்கு அந்த ஃபினிஷ் எப்படி இருக்கணுமோ அந்த பேட்டோட ஃபினிஷ் தான் இருக்குது இந்த பேட்டே. ஜாகுவார் எக்ஸலண்ட்டான ஒரு ஃபினிஷு. நீங்கள் இந்த விராட் கோலி பேட்டு, ஸ்கையோட பேட், சூரியகுமார் யாதவ் அந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் அவங்களோட பேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டக் ஃபேஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்பைன்லேருந்து அப்படியே கீழே இறக்குன மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பேட் ப்ரொஃபைல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டேஜ் ஜாகுவார். இது வந்து வெயிட் மட்டும்தான் உங்களுக்கு கம்மியே தவிர இந்த நியூ பால் ஆரோக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாமே டாப்பாக இருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ லேயர்டு ஹேண்டில் அப்படிங்கிறனால உங்களுக்கு சிங்கப்பூர் கேன் ஹேண்டில் போட்டிருக்காங்க. இது ஒரு டியூவல் டோன் பேட்டு தான், டியூவல் டோன் பேட்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 கிரெயின்ஸுங்க, 12 கிரெயின்ஸு டியூவல் டோன்டு, 1112 சிங்கப்பூர் கேனு. லுக் அட் த பிங்க் பாய்ஸ் வா, 1112 கிராமு தெரிக்குது பாலு. கண்டிப்பாக சீசன் பண்ணணும் தான், பண்ண முடியாது, ரெடி டு ப்ளே நான் சொல்லவே மாட்டேன். இங்கிலீஷ் உள்ள பேட் எடுத்தாலே நான் சீசன் பண்ணி தான் விளையாடணும். ஒரு 1-2 வீக்ஸ் வந்து நல்லா சீசன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இந்த விண்டேஜ் ஜாகுவார் பேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஃப்ரீ நாக்கிங் ஓட கொடுக்க போறோம். அதனால உங்களுக்கு ரெடி டு ப்ளே பேட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. விண்டேஜ் ஜாகுவார் பேட்டு 1112 கிராமு, 1110 கிராமு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 கிரெயின் இருக்கு, 3K ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு வேற லெவல் ஒரு ப்ராஸ்பெக்டாக தான் இருக்க போகுது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஃபாஸ்ட் செல்லிங் பேட்டை நம்ம பார்க்க போகிறது R7 பேட்டு தான். போன தடவை வந்து R7 பேட் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பேட் ப்ரொஃபைலுங்க. அதே மாதிரி இந்த தடவை வந்திருக்கு. சாரி டாக்கண்ணா, லுக் அட் த பேட் ப்ரொஃபைல் பாய்ஸ். ஹார்ட் ஹிட்டர்ஸ் ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்டு, டிகேயோட பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொஃபைல் தான். உங்களுக்கு பாட்டமும் சரி மிடிலும் சரி நல்லா திக்காக இருக்கிற மாதிரி ஒரு பேட் ப்ரொஃபைல் தான். ஜீரோவில் இருக்குது, வெயிட் காமிச்சிடறேன். 1173 கிராம்ஸ், வேற லெவல் ஐடியல் வெயிட். இது பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஹிட்டிங் ஆடுறக்கா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து எலிகண்ட்டாக ஷார்ட் ஆடணும், நீங்கள் ஓல்டு பால் ஆடணும், நியூ பால் ஆடணும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பட் விண்டேஜ் ஜாகுவார் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாலுக்கு தான், நியூ பாலுக்கு வேற லெவல் இருக்கும். டைம் பண்ணால் போதும், அந்த டைம் மட்டும் பண்ணால் போதும் உங்களுக்கு. பாருங்கள் பிங்கு வேற லெவலில் இருக்குது. எப்போவுமே R7 தான் என்னோடய ஃபேவரட் பேட்டு. வேற லெவல் பிங்கு, ஒரு ரெடி டு ப்ளே பேட்டு தான் அது. லைட்டுக்கிட்ட போயிடுச்சு. இதுவும் இந்த பேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் டோன் வில்லோ, 1174 கிராம்ஸு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கிரெயின்ஸ் டியூல் டோனு, 1173 கிராம்ஸு, 173, 174 இருக்கும். லுக் அட் த ஷேப் ஆஃப் த பேட் பாய்ஸ், வேற லெவலில் இருக்குது. நீங்கள் ஒரு பேட் பாயாக போய் அடித்து தம்சம் பண்ணும் அப்படின்னா பேட் ஒரு டெட்லியான பேட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த R7 பேட்டு. அண்ட் இன்னொரு ஹேமர் இந்த பேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போனஸாக உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இந்த பேட்டோட வெயிட்டு 1179 கிராம்ஸு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்ச ஹேமரோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1153 கிராம்ஸு, 110 கிராமு, 1173 கிராம்ஸு. அண்ட் கடைசியாக இருக்கிற இந்த ஹேமரோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1179 கிராம்ஸ். எல்லாமே ஐடியலான வெயிட்டு தான், பர்ஃபெக்டான பேட்டு, பர்ஃபெக்டான பேலன்ஸு. உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பால் விளையாடுற கேலிபரான பேட்டு. எல்லா பேட்லேயுமே வந்து உங்களுக்கு 3K தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க ஹேண்டிலு. அதனால் உங்களுக்கு ஹேண்டில் பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு பாட்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல சீசன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டே வந்து பேட் வந்து டெலிவரி ஆக போகுது. அதனால் யூடியூப்பை பார்த்துட்டு ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீக்கிரமாக அந்த கீழே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆப்ஷனில் அந்த வாங்கிட்டீங்க அப்படின்னா எப்படி வாங்கணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி பேட்டுக்கு தனித்தனியாக லிங்க் இருக்க போகுது. ஹேமர் 1, ஹேமர் 2 ரெண்டு லிங்க் இருக்கும். விண்டேஜ் ஜாகுவாரு அண்ட் R7 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக லிங்க் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டோடு இருக்கும். ஹேமர் 10 ஹேமர், 1153 கிராம்ஸு, 154 கிராம்ஸ்னு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 1179 கிராம்ஸ்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 174 கிராம்ஸ்னு இருக்கும். இதே வந்து ஜாகுவார் வந்து பார்த்தீங்கன்னா 1112 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்டிவ் பேட்ஸுக்கு ரெஸ்பெக்டிவ் வெயிட்டு போட்டே வந்து கீழே லிங்க் இருக்கும். உங்களுக்கு எந்த பேட்டு பிடிச்சிருக்கோ அந்த பேட்டுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக எங்கள் வாட்ஸ்அப் சாட் பாக்ஸ்க்குள்ளே போயிட்டு எங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து உங்களுக்கு புரியுதுலாம். ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது இட்ஸ் மேட்டர் ஆஃப் ஃபியூ செகண்ட்ஸ் தான். உங்களுக்கு அது இல்லாமல் வேற டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாங்க. நிறைய பேர் வந்து கேட்டுதாங்க ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறதில்ல அப்படின்னு. 99% வந்து நாங்கள் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நம்ம ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். 1-2 டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9:30 மணிக்கு அந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் அதை ரிப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஸ்டோர் டைமிங் 9:00 கூட க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறனால டில் 9 வரைக்கும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மார்னிங் 8 AM to 9 PM வரைக்கும் தான் எங்கள் ரெஸ்பாண்ட் டைம் இருக்கும். அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோர் வந்து கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் ஆகிருக்கு, இல்லாட்டி ஏர்லியாக நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சினாரியோ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்டைமில் வந்து நாங்கள் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ண மாட்டோம். அது மட்டும் கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்னிங் ஓப்பன் பண்ணுற பசங்க வந்து பர்ஃபெக்டாக எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸே வந்து அவங்க டேல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நைட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட், நாங்கள் ரெடி பண்ண பார்த்துட்ருக்கோம், கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த 3 பேட்டில் எந்த பேட்டு பிடிச்சிருக்கோ கீழே லிங்க் இருக்குது, ப்ரெஸ் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டோர் எங்கே இருக்குது அப்படின்னா தனீர்பந்தல் ரோட் கொடிஷியாவில் இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் சரத். பை பை, ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் இந்தியா.